உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. என்ன அறிவு கிட்ட முண்டோ, ஆள் வருது தெரியல, பார்த்து அடிக்கப்படாது. நான் தான் அடிக்கணும் உனக்கு தெரியல, நீ பார்த்து வேண்டியதா, கண்ண மூடிட்டு வந்தா அப்படிதான். மருந்தடிக்கிற மூதேவி என்ன திமிரா பேசலாம் பாத்தியா, கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஐயர நீ மரியாதையா பேசினாதானே அவன் மரியாதையா பேசுறதுக்கு. தம்பி ஏரியா பூசா? ஆமாங்கய்யா. இதுதான் நம்ம வீடு. அப்படியா? பின்னால வாழை மரம் செடி எல்லாம் இருக்கு, கொசு ரொம்ப ஜாஸ்தி, அங்கெல்லாம் மருந்து அடிச்சுடு. அப்படியே பாத்ரூம்க்கு அடி, அடிக்கிறது அடிக்கிற கொஞ்சம் வாசனை மருந்து அடி. பொண்ணு பாக்க மாப்பிளைங்க வந்துட்டு. அப்படியே எதிர் வீடுதான் நம்ம வீடு, அங்கேயும் மருந்து அடிச்சுட்டு ரெண்டு வீட்டுக்குமா சேர்த்து ஒரு நாளானா வாங்கிட்டு போயிடு. நாலா ரெண்டு வீட்டுக்கு போயா அல்பம் நாலாக்கு ஒரு துண்டு பிடி வாங்க முடியுமா? அவனால ஏண்டா கவர்மெண்ட் மருந்துல தண்ணியை கலந்து அடிக்கிற நாய், உனக்கு இதை விட எவ்வளவு விட கொடுக்க முடியும்? எதையுமே தண்ணிய கலந்தா அடிக்க முடியும், ராவாலாம் அடிக்க முடியாது. எதை எதோட கனெக்ஷன் கொடுக்குறான் பாத்தியா? யோ நாலு நாள் குடுக்கறேன்னா அப்படிதான் பேசுவான். இந்த தம்பி ரெண்டு ரூபா வச்சுக்கா, அப்படியே சுத்தமா அடிச்சுட்டு போ. இது பெரிய மனுஷத்தனா. ஏல ஐயர நாலாவா குடுக்கறேன்ற, உன்ன மாதிரி நாலாம் எட்டா குடுக்கற கிராய்க்கு போனா கடைசியில என்ன கதி தெரியுமா? சொல்லிட்டு போடா பரிசு நில்லியா அங்க பார். யானைக்கால் குடிய சீக்கிரம் யானைக்காலோட மீட் பண்றேன். என்ன முத முத மாப்பிளை பார்க்க போறோம், குப்பை தொட்டி மோதலானே தேருமா? தவளும் நிறமாம் தங்கரனும் தாரகை பதித்த மணிமகுடும் குயில்கள் பாடும் கலைக்கும். மேடம் உங்க அப்பா வீட்டை சுத்தி மறந்தடிக்க சொல்லியிருக்காரு, கொஞ்சம் வாட்டர் கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன். பிளீஸ் மேடம். கருச்சட்டிக்கு இங்கிலீஷ பாத்தியா, தண்ணி கேக்குதே கொடுத்து தோல. மருந்து மாப்பிள்ள எப்படி இருப்பாருன்னு தெரியலையே. என்ன கேட்டா? அப்ப ஒரு போட்டோவது காமிச்சிருக்கலாம். எப்படியும் அப்பா நமக்கு நல்ல பேங்க் மாப்பிள்ளைங்களா தான் பாத்துட்டு வந்திருப்பாரு, எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளைங்க வரதானே போறாங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? எங்க டென்ஷன் எங்களுக்குள்ள தெரியும். வரப்போற மாப்பிள்ள அட்லீஸ்ட் ஒரு கமலஹாசன் ஒரு அரவிந்த் சாமி அந்த மாதிரி கலர்ல இருந்தா கூட என் கலருக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும். எப்படி இருப்பானோ என்னவோ ஜட்ஜ் பண்ணவே முடியலையே. மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க போல இருக்கியா? வாவா இவன் மாப்பிள்ளை இல்லையா? இவன் ஜம்பிங்க பார்த்தா ஏதோ சர்க்கஸ்கார மாதிரி இல்ல இருக்கான். வணக்கம் மாமா. வணக்கம். யோ நம்ம மாப்பிள்ளையா இவனா? நீங்க வாங்க மாமா. இனிமேல் இந்த வீட்டோட மாப்பிள்ள நானு, மரியாதையா நடந்துக்க. இந்த நாய்க்கு வந்த வாழ்வை பாரு. யாரா நீ? அண்ணன் கூட ஆவில வேலை செய்யற. ஆமா, அவர் பெரிய கலெக்டர், இவர் டெபுட்டி கலெக்டர். குப்பை தொட்டியே வந்துடுத்து, நம்ம சமையல் ஏன் இன்னும் வரல? இந்த வீடுதான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏண்டா இதான் வர்ற நேரமா? கையில என்ன கரண்டி? பொண்ணு பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு காது குத்து போய் சமைக்கணும். குத்தி என்ன தெரியுமா? மானத்தை வாங்காத கொண்டா இப்படி வா. இது என்ன கண்ணாடி? ஆள் கொஞ்சம் தூரமா நின்ன தெரியாது. சாலேஸ்வரமா? அட பாவி, ஏதோ உனக்கு வயசுதான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைச்சேன். கண்ணும் கோளாறா? இன்னும் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி தொலை, பின்னால நான் எல்லாம் வம்பல மாட்டிக்குவேன்.
முதல்ல போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வருவோம் வா. சாமி என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. ஏய் என்ன கோச்சுக்கிற, நீ வருவேன்னு சொல்லி தொலைச்சிட்ட வா. ஏண்டிமா எல்லாரும் என்ன பண்ற, ஆட்டோ வந்து நிக்கிறது, மாப்பிள்ள வந்துட்டார் போல இருக்கு. மாமி மாப்பிள்ள வந்துட்டாரா? சீக்கிரம் ரெடி ஆகோ. ஐயோ எனக்கு கை ஒள்ள காலம் ஒள்ள, மாப்பிள்ள உடனே பாக்கற போல இருக்கே. அக்கா நான் போய் பாத்துட்டு வரேன். கட்டிக்கு போறவங்க நாங்க, நாங்க பார்த்த அப்புறம் நீ பார்த்தா போதும். நல்லா இருக்கா? இருடி நாங்க வரோம் வாடி. ஐயோ வாடி. ஏக்கா மாமி மாப்பிள்ள வந்திருக்கிறதா சொன்னாங்க, ஒருத்தரையும் காணா. அந்த மருந்தடிக்கிறவன் தான் இங்க வந்து உட்காந்து இருக்கான். அவனை யாரு உள்ள விட்டாங்க? அவன் மூஞ்சியும் முகக்கட்டையும். பக்கத்துல யாரோ ஒரு பெரியவர் உட்காந்து இருக்காரு, அவர் யாரு? ஏ அப்பாக்கு தெரிஞ்சவரா இருக்கும். இருக்கும் இருக்கும். ஏண்டியம்மா ஸ்வீட் காபி எல்லாம் ரெடியா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் அங்கிள் மாப்பிள்ள வர நேரத்துல அந்த மருந்தடிக்கிறவன் எதுக்கு இங்க வந்து உட்காந்து இருக்கான்? காசு வீசு கொடுக்க வேண்டியதா இருந்தா முதல்ல அதை கொடுத்து அனுப்புங்க. அபிஷ்டு அவன் காசு வாங்க வரலடி, அவன் தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன். அதுவும் அவன் பக்கத்துல கண்ணாடி போட்டு உட்கார்ந்து இருக்கானே சமையல்கார முருகேசன், அவன் தான் நோக்கு மாப்பிள. என்ன எப்பவுமே தமாஷதான். என்ன தமாஷன்னு சொல்லிட்டு போற சரோபா? குழந்தைகளுக்கு மாப்பிள்ளைகளோட விவரத்தை சொல்லவே இல்லையா? யோ இப்பவே சொன்னா அவளுங்க வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாளுங்கயா. பாத்துட்டு போட்டோம், அப்புறமா சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஆத்துல ஒரு வெடிகுண்டு பிடிக்க போறது. காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியே ஓடி போயிரு, இல்ல கால் ரெண்டு இருக்காது. ஏண்டா மருந்து என்ன சொல்லிட்டு போற? அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏதோ கால்னு என் காதல விழுந்தது. கால்ல அவ என்ன காதலிக்கிறாளா? ஒன்னு சபி இவன் ஒரு கொடுமை. என்னடா இந்த பொண்ணு நல்லா கலரா இருக்க, இதையே நமக்கு முடிச்சிருக்கல. அரஞ்சனா அது அவனுக்குடா, உனக்கு வேற. அதோ வருது பாரு. பொண்ணு எப்படிடா இருக்க? நல்லாத்தான் இருக்கு. ஏசாமி இந்த வீட்டுல மொத்தம் நாலு பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க, அதுல ரெண்டு பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம், மீதி ரெண்டையும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அவங்க அம்மாவையும் வர சொல்றேன், அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம். ஐயோ பொண்ணு ஒன்ன இன்டர்வியூ பண்ணுவா, கேள்வி மேல கேள்வி கேட்பா, எல்லாத்துக்கும் நீ கரெக்டா பதில் சொல்லணும். ஏங்க கேள்வி எல்லாம் இன்டர்வியூல கரெக்டா பதில் சொல்லிருந்தா நான் ஏன் ஆட்டோ ஓடுறேன்? ஏன் ஆட்டோன்னு சத்தம் போட்டு தொலைற ஆட்டோமொபைல் அவகிட்ட சொல்லி வச்சிருக்கோம், விஷயம் வெளியே தெரிஞ்சது உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவா. யோ ஏன் தேவையில்லாதெல்லாம் சொல்லி தம்பிய பயமுறுத்துற? நீ வா தம்பி, எங்க வேலை செய்யறேன்னு என் பொண்ணு கேட்டா ஆட்டோமொபைல் வச்சிருக்கேன்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க இப்போதைக்கு எதனா போய் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எதனா வம்பாயிர போதுங்க? வம்பா சேச்சே ரகளையே நடக்கும். யோ நீ போயா, நீ வா தம்பி. சடகோப்போ பெரிய துபாக்கூர் ஆயிட்டானே. உங்க பேர் என்ன? வீட்டுல முத்துன்னு கூடுவாங்க, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாண்டியன்னு கூடுவாங்க. முத்தா பாண்டியா? கரெக்ட்டா சொல்லுங்க. முத்து பாண்டியன் சர்டிபிகேட்ல இருக்குங்க. ஸ்டார்டிங்லயே குழப்பறானே. என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ தமிழ் லிட்டரேச்சருங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க கேள்வி கேட்டு இருக்கீங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஜோக்கா இப்ப என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். ஆட்டோமொபைல் கடை வச்சிருக்கீங்க. தமிழ் லிட்டரேச்சருக்கும் ஆட்டோமொபைல்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியுங்க, ஆனா ரெண்டு கரெக்ட் படுபாய பசங்க ஆட்டோமொபைல் கடை வச்சாதான் உன் எதிர்காலம் பிரைட்டா இருக்குன்னு சொல்றானுங்களே. உங்க தொழில உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? அது என்னங்க தினம் ஆட்டோ ஓடுறத பொறுத்துதான். என்னது ஆட்டோ ஓடுறத பொறுத்தா? அதாவதுங்க ஆட்டோ ஓட ஓடுறத ஸ்பேர் பார்ட்ஸ் தேயும், அப்பதானே கடைக்கு வருவாங்க. அதுதான் சொன்னேன். தேறிடுவான். ஆமா நீங்க பெண்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெய்வங்க ஆவதம் பெண்ணால் ஐவதம் பெண்ணால் ஏன் சொன்னாங்க? ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் ஒரு பெண்ணு இருக்கான்னு சும்மா சொல்லிருக்காங்க. இப்ப நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? என்னுடைய வளர்ச்சிக்கு பின்னால நீங்க பக்கபலமா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான். ஒரு பொண்ண ஆணுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க?
என்னங்க இது திடீர்னு இப்படி கேட்டீங்க? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்க, புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு, புள்ள குட்டி பத்துக்கிறதுக்கு, புருஷனுக்கு வாய் குருசியா சமைச்சு போறதுக்கு, அதுக்கு மட்டும் தானா? இல்ல, புருஷன் துணி எல்லாம் துவைச்சு போறதுக்கு, கை கால் அமைக்கிறதுக்கு, முதுகு தேய்க்கிறதுக்கு, டாடா காமிக்கிறதுக்கு, இன்னும் எவ்வளவு இருக்குதுங்க? என்னையா நீங்க தான் கேட்டா? பொம்பளைங்க என்ன வேலைக்காரங்க நினைச்சிட்டீங்களா? ஆம்பளைங்களோட முதுகு தேய்ச்சி விடுறதுக்கும் அவங்களுக்கு டாடா சொல்றதுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? அவங்களுக்கு ஆசைகள் எண்ணங்கள் எதுவுமே இல்லையா? இருக்க கூடாதுன்னு நாட்டுல நிறைய பேர் நினைக்கிறாங்க, அத மாத்திரம் நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. சாரி, உட்காருங்க. தேங்க்ஸ். பெண்கள் படிக்கிறது, வேலைக்கு போறது, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அருமையான க்வெஸ்சன்ங்க. இத நீங்க கேட்கலன்னா நானே கேட்டிருப்பேன். அதாவதுங்க, ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும், அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, ஒவ்வொரு ஆண்களுக்கும் நல்லது. கவுத்துட்டான். நீங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்ங்க. ஒன் மினிட், என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது என்னங்க இருக்கு? பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க, நீங்க பேசும்போதே தெரிஞ்சு நீங்க ஒரு அதிபுத்திசாலின்னு. இருந்தாலும் என்ன பத்தி நான் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் கோவக்காரி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், முக்கியமா போய் சொன்னா எனக்கு பிடிக்காது. கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். இருக்கா? வீடு முழுக்க கப்பா இருக்கு, எல்லாம் நீ வாங்கினதாங்க? அப்ப பிடி உஷான்னு சொல்லு. இது மட்டும் இல்ல, நான் கராத்தே கூட நல்லா கத்துக்கிட்டு இருக்கேன். என்னது, கராத்தே கத்திரிக்கா? இல்ல, பெண்கள் தைரியத்துக்காக கரத்தை எல்லாம் கத்து வச்சுக்கிறது நல்லதுதான். அத முன்கூட்டியே சொல்லி இருந்தா நான் கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பேன். உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சுவிதாங்க. எங்க அக்காங்க எல்லாம் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ள எப்படி எப்படியோ அமையணும்னு கற்பனை பண்ணாங்க. ஆனா எங்க அப்பா தான் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம சமையல்காரருக்கும் கொசு மருந்து அடிக்கிறவருக்கும் கட்டி வச்சிட்டாரு. ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா படிச்சவராவும் நல்ல தொழில் இருக்கிறவரா அமைஞ்சிட்டீங்க. நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்திருந்தா எங்க அப்பா என்ன ஏதாவது ரிக்ஷா காரனுக்கோ இல்ல ஆட்டோ காரனுக்கோ கட்டி வச்சிருப்பாரு. என்னாச்சுங்க? இல்ல, புறைய ஏறிச்சு. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிடலாமா? முத ராத்திரி அப்புறம் கடைசி ராத்திரி ஆயிரும். என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி எல்லாம் அமைய போதோ அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஏ முத்து முத்தா காட்சிருக்கு தன்ன புள்ள அடி தொட்டு புட்டா தோதம் இல்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அடி முதலி ரவு தொடங்கிருச்சு ஒரு தன்னா கடி தங்கின கடிதா ஐயோ 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 வாங்கடி வாங்க வந்து ஆக வேண்டியதை பாப்போம் வாங்க. ஐயோ, இவன் முகரக்கட்டைக்கு ஒரு முதல் இரவு, இவனுக்கு பால் ஒரு கேடு. சுந்தரி, ஏமா அங்கே நின்ட்ட? வா, வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. மின் விளக்கை அணைத்து விட்டு மண்மதல் இல்லையை தொடங்குவோம். மண்மதல் இல்லை. என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற? ஓஹோ, கட்லி நிறைய பூ இருக்கிறால இந்த பூ எதுக்கு போறியா? குறும்பி கொண்டபால. அம்மா பாலங்க அங்க பாரு. என்ன, நான் குடிக்க வேண்டிய பால பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு? ஓ, ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமே ஊத்திட்டியாமா? உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன். நீ ஒரு புதுமை பெண், புதுமை பெண். ஆமா, கேக்குதா? கிட்ட வந்தா கருமாட்டி கொலையா பண்ணிடுவேன்.
மனைவியாரியே, இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன பொழுப்பாக்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? மறந்து போச்சா? உடுக்கறத தின்னுட்டு குறுக்கால வந்து ஓடி போயிரு சொன்னல்ல? ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா? ஏன் அடி தாலி கட்டிட்டு குதிரா. உங்க அப்பா தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியாயா? பொண்ணு கடைச்சா போதும் உள்ள புந்துட்டியே, அது இருக்கட்டும். இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியாயா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படியா ஒத்து போகும்? சுந்தரி, நீ சிகப்பு தானா கருப்பு தான் ஒத்துக்கிற? கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? ஆண்டு பல சாதனைகள் செய்யலையா? அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது? இந்நேரம் உங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வாழ்க்கை பயணத்தை துணை இருப்பாங்க, நம்மளும் மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்களை ஓவர்டேக் பண்ணிடலாம். வா சுந்தரி, வா, கம் ஆன். நீ குப்ப தொழிலா? உனக்கு பொண்ணு கொடுத்த இதுக்கு மேல மரியாதையா இல்ல. அமுக்கு